ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்லேயும் க்ரோம் ப்ரௌசர்லேயும் தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும், அதை வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது இந்த ரெண்டு ப்ரௌசரில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் பார்க்கலாம். இப்போ க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதில் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போய்ட்டு சிஸ்டம் டைப் பண்ணணும். கொடுத்துட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வரும் இந்த கண்டினியூ ரன்னிங் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வென் கூகுள் க்ரோம் இஸ் க்ளோஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து க்ரோம் ப்ரௌசரில். இப்போ இது முடிஞ்சுது. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு எட்ஜின்னு டைப் பண்ணுங்கள். இதில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு அதே மாதிரி இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன், இதில் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுலேயும் சிஸ்டம் டைப் பண்ணுங்கள். சிஸ்டம் கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே வந்துடும். இதில் இந்த சிஸ்டம் ஒன் ரிசல்ட்டுன்னு இருக்குல்ல, அதே ஆப்ஷன் தான் இதுலேயும் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூ ரன்னிங் பேக்ரவுண்ட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஆப்ஸ் வென் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இஸ் க்ளோஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையில்லாத தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களை டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆயிரும்.